ஹாய் விவாஸ், ஐ எம் லாவண்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 7.1 6th சம் பார்க்க போகிறோம். ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். எல்லுடைய வேல்யூ தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் இந்த பக்கமான ரூட் ஆகிடும், ஹெச் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய ஹைட் எவ்வளோனா, ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர், ஓகேங்களா, 12 சென்டிமீட்டர். ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து 12, அப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஆரம் 5 ஸ்கொயர்னு எழுதிடுறேன். ரூட் ஆஃப் 100 ஸ்கொயர் பண்ண 144 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ண 25 வரும். 12 எல்லுடைய வேல்யூ வந்து 169, இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது எல் ஈக்குவல் டு 13 வரும். இதுக்கு ரூட் எடுத்தால் 13 கிடைக்குது. இப்போ எல்லுடைய வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, எல் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா வலைப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறேன். சிஎஸ்சியோ உடைய வலைப்பரப்பு, இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பை ஆர் எல். இப்போது எல்லுடைய வேல்யூ தெரிஞ்சதுனால டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 22/7, ஆரத்துடைய வேல்யூ 5, எல்லுடைய வேல்யூ 13. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்புள் பண்ணால் எனக்கு 22×65/7 வரும். இப்போது நம்பர் ஆஃப் கேப்ஸ் தான் கேட்குறாங்க, தொப்பிகளின் எண்ணிக்கை தானே கேட்குறாங்க. தொப்பிகள் எத்தனை தொப்பை தயாரிக்க முடியுதா, தொப்பிகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு இங்கே வந்து கூடார வடிவ, அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூம்பு வடிவ கூடார தொப்பியின் பரப்பளவு, கூடார தொப்பியின் பரப்பு டிவைடட் பை ஷீட்டு கூடார காகிதத்தின் பரப்பு டிவைடட் பை கூடார வடிவ தொப்பியின் பரப்பு. இது ரெண்டுத்தையும் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய வேல்யூ என்னென்னா புக்கில் கொடுத்துருக்காங்க, 5720 டிவைடட் பை 22×65/7 வரும். இது மேலே போச்சுன்னா 5720 ஈக்குவல்ட்டு எழுதிக்கோங்க. இது மேலே போச்சுன்னா 7 மேலே போயிட்டுச்சுன்னா டிவைடட் பை 22×65 வரும். இப்போ இதை டிவைட் பண்ணனா 11/22 வரும். இங்கே 11/55 வரும். 11/55 மீதி 2 இருக்கும். 11/22 வந்துடும், மீதி 0 இருக்கும். திரும்ப இந்த ரெண்டால் டிவைட் பண்ணால் 1, 2, 2, 2, 2, 4, 6, 2, 12 0 வந்துடும். திரும்ப இந்த 65 டிவைட் பண்ணுறேன், டிவைட் பண்ணால் 1, 5, 5 மீதி 1 இருக்குது. அப்போ 3, 5, 15 வரும். திரும்ப அதை 5 டிவைட் பண்ண 260 5×25 மீதி 1 இருக்கும், 10×10 வந்துடும். 13/13 இங்கே இன்னும் இங்கே என்ன வரும்னா 4/13/52 வந்துடும். ஃபைனலாக 4×7 இருக்கும், 7×28. அப்போ எத்தனை கேப்ஸ் தயாரிக்க முடியும்னா தேர்ஃபோர் 28 தொப்பிகள் தயாரிக்க முடியும். இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.